தமிழ் திரைப்பட துறையில் வைகை புயல் என அழைக்கப்படும் வடிவேலு தமிழ் சினிமா உலகில் ஒரு புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் மற்றும் பாடகர் ஆவார். நகைச்சுவையில் பல வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து சினிமா ரசிகர்களை சிரிப்பு எனும் மாபெரும் கடலில் மூழ்க வைத்தவர். ஒரு சில படங்களின் பெயர்கள் கூட தெரியாமல் இருக்கும், ஆனால் இவர் நகைச்சுவை மட்டும் நினைவில் இருக்கும் படங்கள் நிறைய உண்டு. அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைப்பதில் கிடைக்கும் மகிழ்ச்சிக்கு ஈடு இணை எதுவும் இல்லை என கூறலாம். அத்தகைய அற்புதமான கலையை தமது உடல் அசைவுகளாலும் முகபாவனைகளாலும் நகைச்சுவை வசனங்களாலும் சிரிப்பு எனும் மேடையில் அரங்கேற்றி 6 வயது குழந்தைகள் முதல் 60 வயது பெரியவர்கள் வரை தன்னுடைய நகைச்சுவை நடிப்பால் கட்டி போட்ட வைகை புயல் வடிவேலு அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் திரைத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பினை விரிவாக பார்க்கலாம். வைகை புயல் வடிவேலு அவர்கள் 1960 அக்டோபர் 10 இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்திலுள்ள மதுரையில் தந்தையார் நடராச பிள்ளைக்கும் தாயார் வைத்தீஸ்வரிக்கும் மகனாக பிறந்தார். பள்ளியில் படித்த அனுபவம் என்பது இவருக்கு கிடையாது. ஆனால் நண்பர்களுடன் இணைந்து சின்ன சின்ன நாடகங்களை அவ்வப்பொழுது மேடையில் அரங்கேற்றுவது வழக்கம். அத்தகைய நாடக கதைகளிலும் சரி மேடையிலும் சரி இவர்தான் நகைச்சுவை கதாநாயகன். ஒரு காலகட்டத்தில் இவருடைய தந்தை இறந்துவிடவே குடும்பம் மிகவும் வறுமைக்கு ஆளானது. அந்த தருணத்தில் ராஜ்கிரண் அவர்கள் ஒருமுறை அவருடைய ஊருக்கு சென்ற பொழுது எதிர்பாராத விதமாக அவருடைய அறிமுகம் கிடைக்க பெற்றது. அதன் அடிப்படையில் சென்னைக்கு வந்து சேர்ந்த வைகை புயல் அவர்கள் ராஜ்கிரணின் அலுவலகம் மற்றும் வீடு என அவருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் பார்த்து வந்தார். 1991 கஸ்தூரி ராஜாவின் இயக்கத்தில் ராஜ்கிரண் தயாரித்து கதாநாயகனாகவும் நடித்த என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்தில் முதன் முதலாக ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு பெற்றார் வைகை புயல் வடிவேலு. அதில் ஒரு பாடலையும் அவர் பாடியிருக்கிறார். போடா போடா புண்ணாக்கு என்ற பாடல் மூலம் திரையில் தோன்றிய அவர் தன்னுடைய முதல் திரைப்படத்திலேயே ஒரு நடிகனாகவும் பாடகனாகவும் தன்னுடைய பெயரை தமிழ் சினிமாவில் பதிவு செய்து கொண்டார். 1992 ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் சின்ன கவுண்டர் என்ற படத்தில் கதாநாயகன் விஜயகாந்த் அவர்களுக்கு குடைபிடிக்கிற பண்ணையாள் கதாபாத்திரத்தில் நடித்தார். இத்திரைப்படத்திற்கு பிறகு ஆர் வி உதயகுமார் அவர்களால் பிரபு, கார்த்திக், கமல் என அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த கதாநாயகர்களின் அறிமுகம் கிடைக்க பெற்றது. சின்ன கவுண்டர் திரைப்படத்தினை தொடர்ந்து வரவு எட்டனா, செலவு பத்தனா, இளவரசன், சிங்காரவேலன், தேவர் மகன், காத்திருக்க நேரமில்லை, கிழக்கு சீமையிலே, நிலக்குயில், மகாராசன் என ஒரே வருடத்தில் பல படங்களில் நடிக்க தொடங்கிய வடிவேலு குறுகிய காலத்திற்குள் அந்த காலகட்டத்தில் அசைக்க முடியாத நகைச்சுவை அரசர்களாக விளங்கி கொண்டிருந்த கவுண்டமணி மற்றும் செந்தில் இணையுடன் 3வது நகைச்சுவை நடிகராக வளம் வந்தார். கலைகளில் சிறப்பு மிக்கவையாக கருதப்படுவது நகைச்சுவை. ஒருவனை எளிதில் அளவோ கோபப்படவோ வைத்து விடலாம், ஆனால் சிரிக்க வைப்பது அத்தனை எளிதான காரியம் அல்ல. அத்தகைய கடினமான பணியை தன்னுடைய நகைச்சுவை பேச்சிலும் உடல் அசைவிலும் முகபாவனையிலும் வெகு இயல்பாக தனது நகைச்சுவையில் அற்புதமாக வெளிப்படுத்தி ரசிகர்களை சிரிப்பு எனும் மாபெரும் கடலில் மெய்மறக்க செய்தவர். காலம் மாறிப்போச்சு, வெற்றி கொடிகட்டு, தவசி, இம்சையரசன், 23 புலிகேசி, காத்தவராயன் போன்ற திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான தமிழ்நாடு அரசு மாநில விருது வழங்கப்பட்டது. சந்திரமுகி, இம்சையரசன், 23 புலிகேசி போன்ற திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான பிலிம்ஃபேர் விருதுகளும் வழங்கப்பட்டது. மருதமலை, ஆதவன் போன்ற திரைப்படத்திற்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விஜய் விருது வழங்கப்பட்டது. உசுப்பேத்தி உசுப்பேத்தியே உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்களே, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாண்டா, ரொம்ப நல்லவண்டா, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், பேச்சு பேச்சாதான் இருக்கணும், ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா, ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், ரைட்டு விடு, எவ்வளவு நேரம்தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது என பல நகைச்சுவை வசனங்கள் அனைத்து தரப்பு ரசிகர்களிடையே மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது எனலாம். என் எஸ் கிருஷ்ணன், சந்திரபாபு, சுருளிராஜன், டி எஸ் பாலையா, வி கே ராமசாமி, நாகேஷ் என தொடங்கி
கவுண்டமணி, செந்தில் பல நகைச்சுவை நடிகர்களை தமிழ் திரைப்படக்களம் சந்தித்துள்ளது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சிறப்பு பெற்ற நகைச்சுவையாளர்கள். ஆனால் சமகாலத்தில் அனைவரையும் கவர்ந்த நகைச்சுவை நடிகர் வடிவேலு என்றால் யாராலும் மறுக்க இயலாது.